கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக சபையின் மத்தியில் வசனத்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்ததான தருணத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது, நம்ம தியானிக்க போகிறது எரிந்து பிரகாசி. ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் எரிந்து பிரகாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். யோவான் 5:35 நாம் பார்க்கிறோம். யோவான் 5:35, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று இயேசு யோவானை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இந்த உலகத்தில் இருக்கும்போது இருந்தான். He was a burning and shining lamp. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார், உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. யோவான் 1:9 பார்க்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் யாராக இருந்தாலும், உலகத்தில் மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் அவரை பிரகாசிப்பிக்கிற ஒளி இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 5:14 இயேசுவே சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். நாம் யார் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம்? அதே பகுதியில் மத்தேயு 6:16 நாம் பார்க்கிறோம், மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆகினால் இந்த உலகத்தில் நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து சித்தம் கொண்டு இருக்கிறார். நீதிமொழிகள் 4:12 நாம் பார்க்கிறோம், நீதிமானுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிக அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அப்போ நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டுமானால் அந்த சூரிய பிரகாசம், அந்த சூரியத்தினுடைய காந்தி காலையில் இருந்து மதிய நடு பகல் வரைக்கும் எப்படி அதிக அதிகமாக பிரகாசித்து கொண்டிருக்கிறதோ அதே போல நாமும் பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் வேதத்தில் எதிர்பார்த்த ஒரு ஸ்டாண்டர்ட். ஆகினால் இந்த உலகத்தில் நாம் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அதிகமாக பிரகாசிக்க எதிர்பார்க்கப்படுகிறோம். ஏசாயா 60:3 உதிக்கிறவன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நம்மிலே அந்த ஒளி பிரகாசிக்குமானால், நம்மிலே எரிந்து பிரகாசிப்போமானால், நாம் எரிந்து பிரகாசிப்போமானால் ராஜாக்கள் நம்மிடத்தில் நடந்து வருவார்கள். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகள் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா 60. ஆகினால எரிந்து பிரகாசிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் எல்லாரையும் எழுந்து பிரகாசிக்க வச்சிருவாரா? நாம் எல்லாருமே எழுந்து பிரகாசிக்க முடியுமா? இல்லை அது ஆண்டவருடைய கட்டளை மாத்திரம்தானா? நாம் எதனால் எழுந்து பிரகாசிக்கப்படுகிறோம்? உண்மையான ஒளி நம்மள இருக்குதா? உண்மையான ஒளியை நாம் பிரகாசிப்பிக்க பண்ணுறோமா? நம்ம அப்படி ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணுவதனால வருகிற விளைவு என்ன? அதனுடைய பலன் என்ன? நாம் ஏன் அதிகமாக எரிந்து பிரகாசிக்க வேண்டும்? நாம் மேலும் மேலும் பிரகாசிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் இந்த வேளையில் நம்முடைய மனதில் சந்தேகங்களாக கேள்விகளாக ஒரு வேளை வரும். நான் பிரகாசித்து கொண்டு இருக்கிறேனா, இல்லை நான் இன்னும் பிரகாசியாமல் இருப்பானா? அந்த ஒளி என்னிலே இருக்கா? நான் இருளில் இருக்கிறேனா? என்னை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டுமே.
இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் இப்பொழுது வேத வசனங்களை கொண்டு பதிலை பார்க்கலாம். எபேசியர் 5:14. எபேசியர் 5:14 யாராவது வாசிக்கக்கூடுமானால் வாசிப்பிடுறாங்க. தூங்குகிற நீ விழித்து மறுத்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். இப்போ பிரகாசிக்கிறது என்று சொல்லுகிறது, அது ஏதோ ஒரு தருணத்தில் தான் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறோம். இதில் தூங்குகிற என்று இருக்கு, மறித்தோர் என்று இருக்கு, விட்டு எழுந்திரு என்று இருக்கிறது. இதனுடைய பொருள் என்ன? மறித்தோர் யார்? தூங்குகிறவங்க யார்? யார் விழிக்க வேண்டும்? நாம் பார்ப்போம். மறித்தோர் என்று சொல்லுகிறது பாவத்திலே மறித்தவர்கள், பாவத்திலே மறித்தவர்கள். எப்படிப்பட்டதான பாவங்களுக்குள்ளாக முன்பு மறித்திருந்தோம், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாகும் போது கிறிஸ்துவனுடைய ஜீவனை பெற்று நம்ம உயிரோடு எழுந்திருக்கிறோம். ஆனால் இப்படி எழுந்த பிறகும் அந்த மறித்தோருடைய சாயல் நம்மள காணப்படுகிறதா? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திரை செய்கிற நீ. பொதுவாக மறித்தவங்களுக்கும் ரொம்ப டயர்டாக தூங்குறவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியாது. கிட்ட போய் கொஞ்சம் பார்க்கணும், மூச்சு வருதா? ஆகினால் இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மறித்தோர், இன்னொன்று தூங்குகிறவர்கள். உயிரோடு எழுந்தவங்க தான், கிறிஸ்துவுக்குள்ளாக உயிரோடு எழுந்தவங்க தான், ஆனால் இன்னும் மறித்தோர் போல இருக்கிறாங்க. எப்படி? ஈசாயா சங்கீதம் 50:17 நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதை படித்தா நம்ம கொஞ்சம் காரியங்களில் புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 50:17. சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னால் போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடு உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சர்ப்பணியை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயை அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது, இந்த இடத்துல பார்க்குறோம், திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். ஒருவேளை உன்னை பற்றி அவன் திருடன் நினைக்காமல் இருக்கலாம், ஒருவேளை திருடனாக இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை திருட்டு தொழிலில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவனாக கூட இருக்கலாம், ஒருவேளை அவன் திருடனாகவும் இருப்பான். அடுத்தபடியாக பார்க்குறோம், விபச்சாரக்காரரோடும் உனக்கு பங்கு உண்டு. நம்மை இந்த இடத்துல வைத்து பார்க்க வேண்டும். நாம் மறித்தோமா? மறித்தவர்கள் தானா? எழுந்துட்டோமா? எழுந்த பிறகு நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்கு? சில வேளையில் மற்றவர்களை நாம் பழகும்போது முழுமையாக அவர்களை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களை குறித்து தெரிந்த பிறகு அவன் திருடனோ விபச்சாரக்காரனோ இல்லை தவறான காரியங்களில் இருக்கிறவரும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை செய்கிறவர்கள் என்று சொல்லி நமக்கு தெரியும். உதாரணமாக சொல்ல போனால், வாலிப பிள்ளைகள், காலேஜில் இருக்கிற பிள்ளைங்க இந்த செல்ஃபோனை வச்சு எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியும். நமக்கு பாதி தெரியாது, அவங்களுக்கு முழுமையாக தெரியும். நல்ல காரியங்களுக்காக உபயோகப்படுத்துகிறவர்களும் உண்டு, ஆனால் தீமையான காரியங்களுக்காக உபயோகப்படுத்துகிறவங்க உண்டு. வெளியில் தெரியாது, காலேஜில் வச்சுட்டு என்ன செய்வாங்க, அந்த டேபிள் கடியில் அங்கே லெக்சர் போயிட்டே இருக்கும், டீச்சர் டீச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இவங்க தனியாக சில படங்களை வச்சு பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு வருதான மெசேஜஸை பார்த்துட்ருப்பாங்க. அதில் மறித்தவரிலிருந்து உயிரோடு எழுந்த நீ, அவங்களோடு கூட உனக்கு பங்கு உண்டா? அதை பார்த்து நீ கொஞ்சம் ஒரு ப்ளெஷர் எடுத்துக்கிறியா? யாருக்குமே தெரியாது, டீச்சருக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது. டேபிள் கடியில் ஏதாவது அசுத்தமான புத்தகங்களை வச்சு படிக்கிறது யாருக்கும் தெரியாது. உலக பிரகாரமான அசுத்தமான பாவங்கள் நிறைந்து இருக்கிறதான
இந்த சொசைட்டியில் இந்த ஒரு சமுதாயத்தில் அருமையானவுடைய நாம் எப்படி இருக்கிறோம்? ரகசியமான தோல்விகளுக்கு நாம் இடம் கொடுத்துருக்குறோமா? கர்த்தர் பிரியமில்லாத காரியங்களில் நாம் பிரியம் வைக்கிறோமா? எழுந்து பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறோம் என்று சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் எழுந்து பிரகாசிக்க முடியாது. இந்த இடத்துல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு, நீ எழு மரித்தோரை விட்டு எழுந்துரு, உன்னை வேர் பிரித்துக்கொள், உன்னை செப்பரேட் பண்ணிக்கொள். யாராயிருந்தாலும் சரி, சகோதரனுக்கு விரோதமாக பேசுகிற கூட்டத்தில் உட்காராத. எபிசியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம இன்னும் பார்க்க 2-3 வசனங்களை தயவுசெய்து படிங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வீசித்தனமும் மற்றும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இந்த இடத்துல உள்ளில் உள்ள பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவின் ஜீவனை தரித்து கொண்டவருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவங்க எப்படி இருக்கக்கூடாது? அந்த மருத்துவருடைய சாயல் கூட காணப்படக்கூடாது. ஏற்று பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசுத்தனமோ மற்றெந்த அசுத்தமோ பொருளாசையோ இவைகள் பேர் முதலாய் சொல்லப்படக்கூடாது. பேர் முதலாய் சொல்லப்படக்கூடாது. அப்படியே வம்பு, புத்தினமான பேச்சு, பரியாசம் தகாதவைகள். பரியாசம் சும்மா அப்படி பேசி சிரிச்சுட்டே இருக்கிறது. அதிக வார்த்தையினால பாவம் இல்லாமல் போகாது. நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் ஒருவருடைய மனதை நோக்கம் பண்ணி சந்தோஷமாக இருக்கக்கூடாது. நான் பேசுகிற வார்த்தைகள் விளையாட்டாக பேசிட்டேன்னு சொல்லக்கூடாது. வேதத்திலே இருக்குது, சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் விளையாட்டாக தானே செஞ்சேன், நான் விளையாட்டாக தானே சொன்னேன். வார்த்தைகளிலேயும் நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கென்று பிரகாசிக்க வேண்டியவர்கள். மற்றவர்கள் எப்படியும் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்காக பிரகாசிக்க வேணுமா? எரிந்து பிரகாசிக்க வேணுமா? முற்றிலுமாக நாம் கர்த்தருக்கு உள்ளவர்களாக, கர்த்தருக்குள்ளாக எழும்பினவர்களாக நாம் காணப்படுவோம். தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், 14ஆம் வசனத்தில், தூங்குகிற நீ விழித்துக்கோ, நீ யாருன்னு அறிந்துக்கோ. நீ ஜீவனுள்ள தேவனுக்கு உன்னை ஒப்பு கொடுத்துருக்கிற, நீ பரிசுத்தவான், பரிசுத்தமாகதலுக்கென்று அழைக்கப்பட்டவன், எரிந்து பிரகாசிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவன், கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாக நீ அழைக்கப்பட்டவன். நீர் உலகத்தான் அல்ல. நீ உலகத்தின் வழிபாடுகளுக்குள்ளாக, உலகத்தினுடைய பாரம்பரியங்களுக்குள்ளாக, உலகத்தினுடைய ஞானத்துக்குள்ளாக இருக்க வேண்டியவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து இருக்கிறார். ஆகினாலே நீர் விழித்து நீ உன உணர்வுக்குள்ளாக வந்து மரித்தூரை விட்டு எழுந்துரு. அப்பொழுதுதான் கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ண முடியும். இப்போ இந்த கேள்விக்கு நமக்கு பதில் வருகிறது. கர்த்தர் யாரை பிரகாசிப்பிக்க பண்ணுவார்? எப்போது பிரகாசிக்கலாம்? மருத்துவரை விட்டு நீ எழுந்துரு, மருத்துவரை விட்டு எழுந்துரு. அவருடைய ஃப்ரெண்ட் யாராக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? நம்முடைய ஐக்கியம் உண்மையாகவே கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு ஏற்ற விதத்தில் நாம் நடப்பதற்கு அது அனுகூலமாக இருக்கிறதா? இல்லாவிட்டால் நம்மையும் மருத்துவரோடு கூட சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் அதை தியானிப்போம், நம்மை குறித்து நாம் ஆராய்வோம். எப்படி ஆகிலும் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், எபிரேயர் 6:4 வசனத்தில் பார்க்கிறோம். எபிரேயர் 6:4, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். தேங்க்யூ. இந்த வேளையில் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் எப்படி பிரகாசிப்பிக்கப்படுகிறோம்? நாம் பிரகாசிப்பிக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது?
நம்ம எப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு முறை நாம் பிரகாசிப்பிக்கப்படுகிறோம். ஜீவன் கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ளாக வருகிறது நம்ம இயேசு கிறிஸ்துவை அண்டும் போது. இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஒருவரையாக அவர் அவனை பிரகாசிக்க பண்ண முடியாது என்று சொல்ல மாட்டார். எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணுகிறார். அப்போ கர்த்தரிடத்தில் வருகிற நமக்கு நம்முடைய பழைய பாவங்களை விட்டு அக்கிரமத்தை விட்டு கர்த்தருடைய வழி இல்லாத வழியை விட்டு நம்ம மனம் திரும்பி தேவனிடத்தில் வருகிறோம். புதிதான ஜீவனில் நடந்து நடக்கும்படி அவரோடு கூட உடன்படி பண்ணுகிறோம். இந்த வேளையில் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். அதனால் நமக்குள்ள அடையாளம் என்ன? பரம ஈவை ருசி பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு சமாதானம், எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். உண்மையாக நம்ம கர்த்தருக்குள்ளாக வந்த உடனே அந்த ஞானஸ்நானத்தை நம்ம கர்த்தரோடு உடன்படிக்க பண்ணுகிற வேளையில் அப்படிப்பட்டதான ஒரு பரம ஈவை நாம் ருசி பார்க்கிறோம். வரங்களை கர்த்தர் தருகிறார், ஜப ஆவியை கர்த்தர் தருகிறார். கர்த்தரோடு கூட நாம் பேசும்படியாக ஜபத்திலே மகிழும்படியாக அதை ருசி பார்த்து ருசி பார்த்து என்று வருது வரங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றும் என்று சொல்லும்போது அதில் தேவனுடைய வார்த்தையை ருசி பார்த்தும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் எல்லாவற்றையும் நம்மளை ருசி பார்க்க வைக்கிறார். பரிசுத்த ஆவியை ருசி பார்க்க வைக்கிறார். பரிசுத்த ஆவியை தருகிறார். இன்றைக்கு மாலை கூட பரிசுத்த ஆவி கூட்டம் இருக்கு. அபிஷேகம் பெறாதவங்க எல்லாரும் கடைகளை மீறி வாங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நம்ம அது பரிசுத்த ஆவியின் ஈவை அவர் கொடுக்கறதான அந்த கிஃப்டை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய நல் வார்த்தையை ருசி பார்க்கிறோம். அந்த வார்த்தையை நாம் வடிக 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 அந்த வார்த்தையை நாம் கேட்க கேட்க அது எவ்வளவு ருசியாக இருக்கிறது என்று சொல்லி அதை ருசி பார்த்தவர்கள் தான் தெரியும். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எவ்வளவு ருசியாக இருக்கிறது. கடினமான காலங்களில் நடக்கும்போது கடினமான சூழ்நிலைக்குள்ளாக போகும்போது எவ்வளவு தூரம் அந்த வார்த்தையை நம்மை தேற்றி பலப்படுத்தி நம்முடைய கால்கள் இடராதபடி காக்கிறது அதை நாம் ருசி பார்க்கிறோம். அதே போல் இனி வரும் உலகம் நித்தியத்தை குறித்து அதனுடைய பலனை நாம் ருசி பார்க்கிறோம். எப்படி கர்த்தர் நமக்காக நித்தியமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு பெரிய சமாதானத்தை வைத்திருக்கிறார். நம் சமாதானத்துக்கு உள்ளாக போகிறோம். அந்த உலகத்தில் எவ்வளவோ சமாதானம் கர்த்தர் நமக்கு ஒத்திரங்களின் மத்தியில் கொடுத்தால் அந்த பூரண சமாதானத்தை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் போகும்போது அந்த பூரண சமாதானம், அந்த மகிமை, பிதாவினுடைய மகிமை, குமாரனுடைய மகிமை, அந்த மகிமையை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறேன். அது எப்படி இருக்கும் வீரத்தில் பார்க்கிறோம். சில காரியங்களை கர்த்தர் நமக்கு ஜமகத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது வெளிப்படுத்தி கொடுக்குறார். ஆகினால் இந்த பிரகாசிப்பிக்கப்படுகிறதான ஜீவியம் என்பது நாம் ருசி பார்க்கிற ஒரு ஜீவியம். கர்த்தர் நம்மை ருசி பார்க்க வைக்கிறார். எவைகளை? பரம ஈவை, நல்ல கிஃப்ட்ஸை நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள நாம் பிரகாசிக்கிறோம். இன்னும் எனக்கு வரங்கள் வேணும் ஆண்டவர், இன்னும் எனக்கு கிருபைகள் வேணும் ஆண்டவர். கர்த்தருடைய கேட்க கர்த்தர் கொடுப்ப நம்ம பிரகாசம். இன்னும் பரிசுத்தாவியின் நிறைவு வேணும், நான் எரிந்து பிரகாசிக்க வேணும். இந்த பரிசுத்தாவியின் நிறைவு இன்னும் தாங்க எனக்கும் ஒரு நாள் ரெண்டு தூரல் ஓட்ட மாதிரி ஒரு பரிசுத்தாவியின் நிறைவு அல்ல. ஆனால் தினமும் அந்த ஆவியினால் நிறைய வேணும். எப்பொழுதெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ கர்த்தருடைய சமூகத்தில் வந்த அந்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் இன்னும் இன்னும் வல்லமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும் அபிஷேகம். உலகத்தில் ஒருவேளை நம்ம கடந்து போகிற சூழ்நிலைகளில் கொஞ்சம் குறையலாம், கொஞ்சம் பலவீனம் வரலாம். திரும்ப அபிஷேகம், திரும்ப அபிஷேகத்தினால் நிறைகிறதான ஒரு வாழ்க்கை இது நம்ம இன்னும் இன்னும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறது. ஆகையினால் இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மை மேலும் மேலும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறது. நாம் பிரகாசிக்கும் போது இப்படிப்பட்டதான அருமையான கிஃப்ட்ஸ், அருமையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அடுத்தபடியாக மூன்றாவது குறிப்பாக பார்க்கிறோம், நம்மை இந்த பிரகாசிக்க பண்ணுகிறது எது? கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறது எது? 2 கொரிந்தியர் 4:6 நாம் பார்ப்போம்.
இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிறோம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். ஆதியில உலகத்தை உண்டாக்கின வேளையில இருளில் இருந்த தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, வெளிச்சம் உண்டாயிருச்சு. அது தேவனுடைய வல்லமையை நாம் பார்க்கிறோம். அதே தேவன் அதே போல ஒரு கிரியை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த தமது மகிமை அறிவாகிய ஒளிய இருதயங்களில் தோன்ற பண்றார், பிரகாசிப்பிக்கிறார். நம்முடைய இருதயத்துல அந்த பிரகாசத்தை தருகிறார், அந்த ஒளியை தருகிறார். எந்த ஒளி? தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி. தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி, இதை அவர் நம்முடைய இருதயங்களில் பிரகாசிப்பண்ண. அந்த நம்முடைய இருதயங்களில் அது பிரகாசிக்கும் போது அது நம்மை எரிய வைக்கிறது. அந்த தேவன் யார்? அந்த தேவனுடைய மகிமை என்ன? அந்த தேவனுடைய வல்லமை என்ன? அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நமக்கு என்ன செய்கிறார்? அறிவாகிய ஒளி, அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளி, அதை நம்மிலே அவர் தோன்ற பண்ணுகிறார், நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிப்பிக்கிறார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமைய, அந்த ஒளி, அந்த பிரகாசமாகிய வல்லமைய நாங்கள் எங்களுடைய மண் பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். நாம் நம்முடைய மண் பாண்டத்தில் பெற்று இருக்கிறோம். நாம் நம்முடைய சரீரத்தில் பெற்றிருக்கிறோம். இதில் சொல்கிறால் பாருங்க, அடுத்ததாக அதே நிமித்தம் இந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதனால், இந்த வல்லமை நம்முடைய முகங்களில் பிரகாசிக்கிறார். இருதயத்தில் இருக்கிறது முகத்தில் வரும். தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி நம்மிலே இருக்கிறது, ஆகினால் நம்முடைய மண்பாண்டங்களில் இருக்கிறது. ஆகினால அருமையான ஒரு காரியத்தை அப்போஸ்தலன் சொல்லுகிறார் பாருங்க, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. எல்லா பக்கத்துலையும் நெருக்கம் வரட்டும், சரீரத்தில் உபாத பண கஷ்டங்கள் எத்தனையோ, நமக்கு போகக்கூடாத போக முடியாத பலவீனப்படுத்துகிற சூழ்நிலைகள், வேதனைப்படுத்துகிற சூழ்நிலைகள், இவைகள் மத்தியில் எந்த பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் என்ன செய்கிறது இல்லை, ஒடுங்கி போகிறதே இல்லை, ஒடுங்கி போகிறதில்ல. வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் நம்முடைய புத்தீனத்தினால நம்ம நெருக்கிக் கொள்கிற சூழ்நிலைகள் உண்டு, அதை பற்றி நான் சொல்ல. அப்படி இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் நம்ம விழும்போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார். சில வேளை நம்ம கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் போது கூட அநேக சூழ்நிலை நம்ம கடந்து போக வேண்டியது வரும். சில காலம் ஒருவேளை கர்த்தர் நம்ம சோதிப்பதற்காக விடுபட்டதான சூழ்நிலையில கர்த்தர் கொண்டு போவார், நம்முடைய விசுவாச பரீட்சையாக வந்திருக்கலாம். அதனால எப்படிப்பட்டதான நெருக்கம் வந்தாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறது, எங்களுக்கு எந்த காரியம் ஒடுக்க முடியாது. நாங்கள் கர்த்தருக்காக தான் வாழ்வோம், கர்த்தருடைய கட்டளையை தான் நாங்கள் பிரஸ்தாவப்படுத்துவோம். அடுத்தபடியாக கலக்கமடைந்து மன முடிவு அடைகிறது இல்லை, கலக்கக்கூடிய காரியங்கள் வரும், கலக்கமடைஞ்சு நாங்கள் மனம் முறிந்து போகிறதில்லை, ரெண்டு சொல்ற கண்ணீர் வரும். அதனால் நான் சோர்ந்து போய் அதைரியத்துக்கு ஒப்பு கொடுத்து அப்படியே நான் உட்கார்ந்து போயிடுறதில்ல. பாருங்க, அருமையா சொல்லுகிறார், மனமொழிவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. எத்தனையோ துன்பம், மற்றவங்க துன்பப்படுத்தணுன்னே துன்பப்படுத்துவாங்க, வேதனை படுத்தணுமே பண்ணுவாங்க. ஆனாலும் கர்த்தர் என்னை ஆதரிக்கிற தேவன், கர்த்தர் என்னை ஆதரிக்கிற தேவன், அவர் என்னை கைவிட மாட்டார். இதெல்லாம் எப்படி இந்த வல்லமை இருக்கிறது? கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறது இல்லை, கீழே தள்ளினா கூட எழுந்து நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக கீழே தள்ளுவார்கள். அப்போ நாங்கள் எப்போ சுவிசேஷம் சொல்லும்போது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்காங்க. இவருடைய கட்டுகளோடு கட்டுகளை கூட்ட நினைத்து சிலர் இவருக்கு விரோதமான கிரியை செஞ்சாங்க, சுவிசேஷத்தையே பிரசங்கித்தாங்க வேறு விதமாக.
சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. அது நிமித்தம் அவர் கட்டுகளோடு கட்டு கூடப்படும்படியாக எப்படிப்பட்ட தந்திரமான உபாயங்களை எடுப்பாங்க. ஏன் நம்மளை துன்பப்படுத்தபடி மனம் அடிவாக்கும்படியாக கீழே தள்ளுவதற்கு அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை மடிந்து போக விட்டுகிறது இல்லை. இந்த வல்லமையை நாம் இந்த மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். அது கிறிஸ்துவினுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி. ஆகினால இந்த ஒளியை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். ஆகினால நாம் என்ன செய்கிறதில்ல, சோர்ந்து போகிறதில்ல, ஒடுங்கி போகிறதில்ல. அடுத்து குறிப்பாக நம்ம பார்க்கிறோம் உண்மையாக நாம் பிரகாசிக்கிறோமா, நமக்குள்ளாக இருக்கிற ஒளி ஒளிதானா அல்லது இருளா. 1 யோவான் 2:8 நாம் பார்க்கிறோம். மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன், ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. மெய்யான ஒளி யார்? கிறிஸ்து. கிறிஸ்து பிரகாசித்து கொண்டு இருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் ஒளியை நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்மையும் பிரகாசிப்பிக்க பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆனால் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி, நான் ஒளியில் இருக்கிறேன், கிறிஸ்துவனுடைய ஒளி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இயேசுவினுடைய ஒளி அவனிலே இல்லை. தன்னுடைய சகோதரன் யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் நம்மோடு கூட நாம் பழகக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் நாம் நம்முடைய சொசைட்டியில் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆஃபீஸில் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய ஸ்கூலில் யாராக இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற வீட்டு பகுதியில் யாராக இருந்தாலும் சரி, யாரையாவது பகைக்கிறோமா? ஒருவேளை எல்லாரோடும் தாராளமாக பழக முடியாது, ஐக்கியப்பட முடியாது, ஆனால் அவளை குறித்து ஒரு பகை இருக்கிறதா? அவங்க செய்த ஒரு காரியமாக கூட இருக்கலாம், அவங்க நடந்து கொண்ட விதமாக கூட இருக்கலாம், ஆனால் பகை இருக்கிறதா? பகை இருக்கிறதா? அப்படி இருக்குமானால் கிறிஸ்துவின் ஒளி நம்மள இல்லை, நாம் பிரகாசிக்கவே முடியாது, நாம் பிரகாசிக்க முடியாது. கிறிஸ்து நம்மை மேலும் 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 பிரகாசிப்பிக்க பண்ண முடியாது. இந்த இடத்துலயே நம்ம பார்க்கிறோம், 10 வசனத்தில் நாம் பிரகாசிக்க வேண்டுமானால் தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் இல்லை. அப்போ பிரகாசிக்கிறனா அன்பு காட்டும். எல்லாரிடத்திலும் அன்பை காட்டுவோம், தீமை செய்கிறவர்களிடத்திலும் அன்பை காட்டுவோம், நமக்கு விரோதமாக எழும்புற இடத்துலையும் அன்பை காட்டுவோம், துன்புப்படுத்துகிற இடத்துலையும் அன்பை காட்டுவோம். ஒருவேளை பேசுவதற்கு எளிமையாக இருக்கும், நடைமுறையெல்லாம் வரும்போது கொஞ்சம் கடினம் இருக்கலாம், ஆனால் வசனங்களை மாத்திரம் கீழ்ப்படிய வேண்டும் என்ற மனதில் தீர்மானம் எடுப்போமானா நிச்சயமாக கர்த்தர் கிருபை தருவார், நிச்சயமாக கர்த்தர் கிருபை தருவார். ஆண்டவரே, இந்த குறை எனக்கு இருக்கிறது, எப்படியாவது இதை எண்ணிலிருந்து அப்புறப்படுத்தி போடுங்க ஆண்டவர், இந்த இருள் எனக்கு வேண்டாம், இந்த காரியத்தில் எனக்கு இருள் வேண்டாம். இப்பொழுது நமக்கு தெய்வ சமூகத்தில் இருக்க இணைத்து பார்ப்போம், ஆண்டவரே நான் பிரகாசிக்க கூடாதபடிக்கு ஏதாகிரும் என்னிலே ஒரு பகை இருக்கிறதா? யாரை குறித்தாகிலும் சபையிலோ வெளியிலோ உறவினர்கள் மத்தியிலோ ஒரு பகை, ஒரு விரோதம், அவளை நினைத்த உடனேயே ஒரு கசப்பான எண்ணம். இந்த வழியிலையும் கர்த்தரை பிரகாசிக்கும் வழியாக அன்பை தரித்துக்கொள்ளும். எல்லாரோடது அன்பாக இருக்க, பட்சமாக இருக்க, கிறிஸ்து நேசித்தது போல நேசிக்க, உருவதையோரம் மன்னிக்க நாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிமாய் நடத்துவாராக. அந்த மாயமற்ற சகோதர சிநேகத்துக்குள்ளாக நாம் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், இந்த பிரகாசத்தினால நமக்கு எப்படிப்பட்டதான ஒரு தன்மை நம்மிலே காணப்படுகிறது, ஒரு நல்ல குணாதிசயம்.
எப்படி நம்மிலே காணப்படுகிறது. எபிரேயர் 10:32 நாம் பார்க்கிறோம். எபிரேயர் முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்கள் ஆகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் முந்தின நாட்களை நினைத்து பாருங்க. நீங்க பிரகாசிப்பிக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில, அவங்க பிரகாசமாய் இருந்த நாட்களிலே, ஒரு மனிதன் பிரகாசமாய் இருக்கிற நாட்களிலே என்ன நடக்கிறது? உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டம் அவைகளை நீங்க சகித்தீர்கள். நம்ம கொஞ்சம் மனதில் யோசித்து பார்ப்போம். நல்ல கர்த்தருக்குள்ள அவருடைய வசனங்களில் உறுதிப்பட்டு ஆவியில் நிறைந்து நம்ம நல்ல ஒரு பப்ளிங் ஜாயோடு இருக்கிறோம், நல்ல பேர்ன் ஆகிட்டு இருக்கோம், நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் எந்த ஒரு பரியாசமான பேச்சோ இல்லை நம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்களோ வந்தாலும் நம்ம அதிகமாக அதை பொருட்படுத்த மாட்டோம். அதே வேளையில் முதலே சோர்வாக உட்காந்துருக்குறோம், ஜெபிச்சு நாலு நாள் ஆச்சு, வேலை தவாசித்து கொஞ்ச நாள் ஆயிடுத்து, அப்படியே போகுது வாழ்க்கை, யார் என்ன சொன்னாலும் கோபம் வருது. அப்போ போராட்டம் வரும்போது எப்படி இருக்கும்? அப்படியே போராட்டம்லாம் வெடிக்கும். இப்போ நம்ம பிரகாசிப்பிக்கப்பட்டு இருப்போமானால் அந்த ஒளிக்குள்ளாக அந்த பிரகாசத்தை எரிந்து கொண்டிருப்போமானால் burning and shining for the Lord என்று இருப்போமானால் நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கும்? என்ன உபத்திரம்னா சகிக்கக்கூடியதாக இருக்கும், போராட்டங்களை சகிக்கக்கூடியதாக இருக்கும். அது நமக்கு ஒரு இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனையாக, ஒரு டெஸ்ட்டாக கூட வைக்கலாம். உபத்திரம் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? மற்றவங்க நமக்கு விரோதமாக வரும்போது என்ன செய்கிறோம்? மற்றவங்க ஒரு வார்த்தையை சொன்னால் எப்படி இருக்கும்? மற்றவங்க கொஞ்சம் முகத்தில் வித்தியாசத்தை காட்டினா உடனே நமக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? அதில் அந்த போராட்டத்தை நாம் என்ன செய்யணும்? சகிக்க வேண்டும். அப்படின்னா எப்படி அர்த்தம்? நாம் பிரகாசித்து கொண்டு இருக்கிறோம், அது நமக்கு ஒரு டெஸ்ட்டாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல பிரகாசிப்பிக்கப்படுகிறவங்க என்ன பண்ணுவாங்க? போராட்டத்தை இந்த இடத்துல அப்போஸ்தலன் சொல்கிறார், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவத்தை சகிச்சிங்க, அப்போ உங்களில் பிரகாசம் மங்கி இருக்கு. இந்த பிரகாசம் மங்காமல் நம்ம காக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. எரிந்து பிரகாசிக்கணும், நான் நல்லா பிரகாசிக்கணும், எரிந்து பிரகாசிக்கணும், அதிகமான ஜாலை இருக்கு, அடுத்த நாள் மங்கி எரிகிறேன் அப்படி அல்ல. உபத்திரங்கள் வரும்போது அதை பொறுமையோடு சந்தோஷத்தோடு சகிக்க கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி பலனை கேட்போம், கர்த்தர் தருவார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், 6வது குறிப்பாக நாம் எதற்காக ஏன் பிரகாசிக்கணும்? வாட் இஸ் த பர்பஸ்? ஏன் பிரகாசிக்கணும்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நாம் பிரகாசிக்கும் போது தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். மத்தேயு 5:16 நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5:16, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுள். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, அதனால் என்ன பண்ணுறாங்க? நம்ம எரிந்து பிரகாசித்து கொண்டிருக்கும்போது நமக்குள்ளாக நற்கிரியை உண்டாகிறது. நல்ல காரியங்களை செய்ய கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அந்த பிரகாசத்தினால நம்மை பார்க்கிற மனுஷர், உலக ஆட்கள், நம்மை பார்க்கிற ஜனங்கள், நம்மோடு இருக்கிற ஜனங்க, நம்ம குடும்பத்தார், நம்ம செய்கிற நற்கிரியர்கள், குடும்பத்துக்குள்ள நற்கிரியை செய்கிறோமா? மற்றவர்களுக்கு கஷ்டப்படுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறோமா? உதவி செய்கிறோமா? கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்குற அளவுக்கு நம்ம உதவி செய்கிறோமா? நன்மை செய்கிறோமா? இந்த நற்கிரிகளை பார்க்கிறவர்கள் பிதாவை மகிமைப்படுத்துகிறார்கள்.
பிதாமகை ராகினாலே நம்ம பிரகாசிச்சோமானா பிதா மகிமைப்படுவார். நம்ம பிரகாசிச்சோமானா தேவன் மகிமைப்படுவார். தேவனுக்கு மகிமை செலுத்தவர்களாக இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்குறோம், இந்த காரியத்திலேயே நற்கிரிகள் மாத்திரமல்ல, ஒரு மொழி பெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, தே மே சீ த பியூட்டி ஆஃப் யோர் லைஃப், லெட் யோர் லைஃப் ஷைன் பிஃபோர் த ஐஸ் ஆஃப் யோர் ஃபெலோ மென் தட் தே மே சீ த பியூட்டி ஆஃப் யோர் லைஃப் அண்ட் ப்ரேஸ் யோர் ஃபாதர் இன் ஹெவன். உன்னுடைய வாழ்க்கையினுடைய அழகை பார்க்குறாங்க, பார்த்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஏழாவது, நம்ம மேலும் மேலும் பிரகாசிக்க நம்ம என்ன செய்யணும், இன்னும் இன்னும் நம்ம பிரகாசிக்கணும், நம்முடைய வெளிச்சம் அதிகம் அதிகமாக வேண்டும். அப்படியானால் நம்ம என்ன செய்ய வேண்டும், பிலிப்பியர் 2:14 பார்க்குறோம். பிலிப்பியர் 2:14, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறீர்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். 14 வசனத்தில் பார்க்குறோம், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். எப்படி நம்ம பிரகாசிக்கிறோம், உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிறோம். எப்படி, எதோடு கூட தெய்வ வசனத்தை பிடித்து கொண்டு. இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம், ஆஃபரிங் டு மென் த மெசேஜ் ஆஃப் லைஃப், மற்றவர்களுக்கு தேவனுடைய செய்தியை சொல்லுகிறவர்களாக. வாழ்க்கை என்றால் எப்படி செய்யணும், வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன, வாழ்க்கையை நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நாம் எப்படி ஜீவித்து காட்ட வேண்டும் என்ற அந்த நற்செய்தியை நாம் உலகத்துக்கு கொடுக்கும்படி, ஆஃபரிங் டு மென் த மெசேஜ் ஆஃப் லைஃப், சுருங்கமாக சொல்லப்போனால் சுவிசேஷத்தை கொடுக்கும்படியாக, தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல, சுவிசேஷத்தை கொடுக்கிறதான சுடர்களை போல நாம் பிரகாசிக்கிறவர்கள், கோணலும் மாறுபாடுமான சந்ததி மத்தியில் குற்றமற்றவர்களும் கபடற்றலுமாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கப்பில்லாமலும் செய்யுங்கள். நம்ம எப்படி இருக்க வேணுமானா கோணலும் மாறுபாடு. உதாரணமாக நான் போய் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறோம், கோணலும் மாறுபாடுமான ஜனத்தின் மத்தியில் தான் நம்ம சொல்லுகிறோம். அவர்கள் மத்தியில் நம்ம சொல்லும்போது அவர்கள் நம்மிலே மாசு காணக்கூடாது, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். அப்படியானா என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் தர்க்கிப்பு இருக்கக்கூடாது, முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. நம்முடைய சூழ்நிலை, ஒருவேளை நம்முடைய ஆஃபீஸில் இருக்கலாம், நம்முடைய ஸ்கூலில் இருக்கலாம், காலேஜில் இருக்கலாம், எந்த இடத்துலனாலும் நாம் முறுமுறுக்கக்கூடிய காரியங்கள் வரும், முறுமுறுக்கக்கூடிய காரியங்கள் வேண்டாம், அநியாயம் அக்கிரமம் நடக்கும். அப்போது நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், முறுமுறுக்க வேணுமா, அந்த இடத்துல எதிர்த்து நிற்க வேணுமா, அந்த வேளையில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தர்க்கம் பண்ண வேணுமா, இல்லை நம்முடைய குறை நம்ம சொல்லலாம், நம்முடைய வேதனையை நம்ம சொல்லலாம், அதுக்கு தருணம் இருக்குமானார். அப்படி இல்லாவிட்டால் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அதை சகித்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அதை சகித்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யூ ஆர் சீன் ஷைனிங் லைக் ஸ்டார்ஸ், ஏன்னா உலகத்தில் சுடர்களை பிடித்து கொண்டிருக்கீங்க, வேத வசனத்தை சொல்கிறீங்க, ஆகினால உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க, லைக் ஷைனிங் ஸ்டார்ஸ், நல்ல பிரகாசமான ஒரு சுடராக, ஒரு விளக்காக நீ எரிந்து கொண்டிருக்கிற எரிந்து கொண்டிருக்கிறதான விளக்காக பார்க்கிறார்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, அதை மரக்காலின் கீழோ கட்டினின் கீழோ வைக்கக்கூடாது.
அது எரிந்து பிரகாசித்து கொண்டு இருக்கிறதா? நான் கர்த்தருடைய வசனத்தை சொல்லும்போது எரிந்து பிரகாசித்து கொண்டு இருக்கிறோம். நம்மிலே ஒரு குறை காணப்படக்கூடாது. ஏதோ ஒரு காரியம் உடனே நம்ம தான் அந்த குரூப்க்கு லீடர் ஆகிடும். ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனை, நல்ல சுவிசேஷ வசனம் சொல்லுவோம், ஆனால் அந்த பிரச்சனையில் முதலாவது முறுமுறுக்கிறத நாம தான் இருக்கோம், முதலாவது தர்க்கம் பண்ணுறது நாம தான் இருக்கும், இது சரியா இது தவறா. நமக்கு மேலாக இருக்கிற மேனேஜராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, பிரின்ஸிபலாக யாராக இருந்தாலும் சரி, நம்ம வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் இருக்கிற இடங்களில் பிரச்சனைகள் வருவது. அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது? கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து அதை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்? உடனே முறுமுறுக்குது, உடனே ஸ்ட்ரைக் பண்ணுறது, அதிலெல்லாம் நம்ம அதெல்லாம் அதை பற்றி சொல்ல வரல. ஆனால் அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுங்கிற ஞானத்தை நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டுக்கணும். அப்போ அவங்க நம்மை எப்படி பார்க்காங்க? ஒரு ஹெவன்லி பாடியாக பார்க்குறாங்க, பரலோகத்துக்குரிய ஒரு விளக்காக பார்க்குறாங்க, ஒரு ஸ்டாராக ஒரு நட்சத்திரமாக பார்க்குறாரு. கர்த்தர் தாமே நமக்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பாராக. இந்த உலகத்தில் நம்ம எப்படி ஜீவிக்க வேண்டும்? எபேசியரில் நாம் பார்த்தோம், நம்ம நடக்க வேண்டிய நடக்கையை குறித்து அருமையாக தெளிவாக அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 5:1 அதனால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு குறைந்தது போல நீங்களும் அன்பிலேயே நடந்து கொள்ளும். இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து நான் உண்மையாகவே பிரகாசிக்கிறேனா? என்னிலே இருள் இருக்கிறதா? நான் இன்னும் மருத்துவரோடு கூட என்னுடைய ஐக்கியத்தை வைத்து கொண்டு இருக்கிறேனா? நான் எப்படி இன்னும் இருந்து பிரகாசிக்குவேன்? நான் பிரகாசிப்பேனா? நான் என்னுடைய உபத்திரவங்களை நான் மிகவும் லேசாக சகிக்க என்னாலே முடியும்? என்னுடைய இருதயத்துக்குள்ளாக அந்த தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி காணப்படுமானால் நெருக்கங்கள் மத்தியில் நான் எப்படி இருப்பேன்? என் மண்பாண்டத்தை என்னுடைய இந்த மகிமை அந்த வல்லமையை என்னுடைய மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறேன்னா? அந்த கிருபையோடு கூட இந்த உலகத்தில் நெருக்கிற காரியங்களை எப்பக்கத்திலையும் நெருக்கப்பட்டால் நான் ஒடுங்கி போக மாட்டேன், நான் கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிந்து போக மாட்டேன் என்று சொல்லுகிறோமா? சகோதரி குறித்து யாரை குறித்தான எப்படிப்பட்டான ஒரு வேதனைக்குள்ளாக நம்மை நடத்தி இருந்தாலும், வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லியிருந்தாலும், கிரியைகள் அப்படி இருந்தாலும், நம்ம இன்சல் பண்ணி இருந்தாலும் கூட அவர்களை குறித்ததான பகை நமக்குள்ளாக இருக்கிறது. கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம், அன்பை எடுத்துக்கொள்ளுவோம். மனுஷன் நம்முடைய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும். தேவன் மகிமைப்படுகிற ஒரே காரியம் நம்முடைய லைஃப்பை மற்றவங்க பார்க்கும்போது அவர்கள் கர்த்தனை மகிமைப்படுத்த வேணும். ஆண்டவர் இந்த சகோதரிக்காக ஸ்தோத்திரம், இந்த சகோதரனுக்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கர்த்தருடைய நன்மையை, ஒரு உதவியை, ஒரு ஒத்தாசையை எனக்கு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி நம்மை நான் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்லாமல் சுவிசேஷத்தை பிரகாசிக்கிற சுடர்களாக இந்த உலகத்துக்கு தருவோம். நம்மை இந்த உலகம் ஒரு நட்சத்திரமாக, இருளிலே பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரமாக பார்த்து கொண்டு இருக்கிறது. அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பை நாம் முறியடிக்காமல், அந்த எதிர்பார்ப்பு குறைந்து போகாதபடி நம்முடைய வாழ்க்கையில் முறுமுறுப்பு இல்லாமல், தர்க்கிப்பு இல்லாமல், எல்லாவற்றையும் தீப அன்போடு கூட, தீப கிருபியோடு கூட செய்ய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிருபைகளை கர்த்தர் நம்மிலே பெருகச் செய்ய முடியாக. ஜெபிப்போம்.